நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 6/11/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03. திதி இன்று இரவு 10:15 வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:46 வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இன்று காலை 10:04 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இரவு 10:15 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அதாவது 9:46 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12:00 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. வார சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:46 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய நாள் கரி நாள். சுப வேலைகளை தவிர்ப்பது நன்மை. இன்றைக்கு புதன்கிழமை சஷ்டி 5ஆம் நாள். இன்றைய தினம் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகமில் மட்டை 2 எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க, அதுவே போதும். போற வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த சூரிய வழிபாட்டுல சில நுணுக்கங்கள் மறைந்திருக்கிறது, சில ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. அந்த வெற்றி செல்வம் இதெல்லாம் தரக்கூடிய ரகசியங்கள் அது மறைந்திருக்கு. அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். துலா லக்னம், லக்னத்திலேயே சூரியன், விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும், தனுசில் சந்திர பகவான், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். ஜாதகத்துல சில பேருக்கு வந்து செவ்வாய் சனி இணைவு, சந்திரன் சனி இணைவு, சனி கேது இணைவு, புதன் கேது இணைவு, மாந்தி. இந்த மாந்தி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த மாந்தி சில இடத்தில் இருந்தால் சில பிரச்சனைகள் வரும். அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்போ வந்து குடும்பஸ்தானத்திலேயே இருக்குன்னு வச்சு, இப்போ லக்னம் ஜாதகர் தான் லக்னம், அதுலேயே மாந்தி இருந்ததுன்னா பிரேத சாபம். அதுவும் சனி மாந்தி ராகு இந்த இணைவு இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சனி மாந்தி செவ்வாய் இது இணைவு இருந்தால் அவர்களுக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இது பிரச்சனையே கொடுக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சனி செவ்வாய் மாந்தி இணைவு இருந்தாலும், சனி செவ்வாய் ராகு மாந்தி இது இணைவு இருந்தாலும் சில பேருக்கு சொந்த தொழில் செய்வதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி ஜாதகர்களுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரத்தை நீங்களே செய்து கொள்ளலாம். ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும், சரிங்களா? இருந்தா பாருங்க. ஏன்னா ஏற்கனவே நான் சனி சந்திரன் சனி செவ்வாய் சனி கேது இணைவு இருந்தால் திருமணத்துல பிரச்சனை இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்ற ஒரு விஷயத்துலேருந்தே போராட்டம் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. இருந்தால் அதற்கும் சில பரிகாரங்கள், கோவில் பரிகாரங்கள் இருக்கு, செய்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது இந்த வெற்றி செல்வம் தரும் இந்த சூரிய வழிபாட்டில் மறைந்துள்ள ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு. அது நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் இதற்கு மேலையாவது இதை கேட்டுட்டு பண்றதாந்தா பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றியும் தரும் செல்வமும் தரும். சூரிய கதிர்கள், இந்த சூரிய கதிர்கள் நம்மேல் பட்டால், அதுவும் காலையில எழுந்து அந்த சூரியன் வரும்போது சூரிய நமஸ்காரம் செய்யும் போது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்.
அது சரி, எல்லா எல்லோர் மேலும் தினம் தினம் சூரிய கதிர்கள் பட்டு கொண்டுதானே இருக்கிறது. சில பேர் நினைப்பது உண்டு, நம்ம மேலே தானே தினந்தோறும் சூரிய ஒளி படுது, சூரிய கதிர்கள் படுது, நமக்கு ஏன் அதிர்ஷ்டம் வாழ்வில் வரல, கிடைக்கல அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனா இதன் ரகசியம் என்னவென்றால், காலையில் உதிக்கும் அதாவது அருணோதய இளஞ்சூரிய கதிர்கள், அதாவது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல வரும், அப்போ நம் இரு கை உள்ளங்கையில் பட வேண்டும். அந்த சூரிய கதிர் வந்து உள்ளங்கையில படணும். அந்த மாதிரி பெற்ற கதிர்களை தலையில் வைத்து எடுக்க வேண்டும். சூரியனை பார்த்து இரு உள்ளங்கையிலும் சிறிது நேரம் காண்பித்து அந்த கைகளை தலைமேல் ஒரு நிமிடம் வைத்து கொள்ள வேண்டும். இது போல மூன்று முறை செய்ய வேண்டும். இதை வெறும் வயிற்றோடு செய்ய வேண்டும். பிறகு தங்கள் வழக்கமான வேலையிலெல்லாம் ஈடுபட்டு செய்யலாம். இதுபோன்று மாலை சூரியன் மறைவு நேரத்தில் மேற்கு பக்கமாக நின்று இரு கைகளையும் வயிற்றுக்கு நேராக வைத்து கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வயிற்றுக்கு நேராக வைத்து கொண்டு ஒன்று சேர்த்து சூரியனை லக்ஷ்மி நாராயணனாக பாவித்து வணங்க வேண்டும். வணங்கி இந்த இரண்டு உள்ளங்கைகளையும் தொப்புள் மேல் படும்படி வைத்து கொள்ள வேண்டும். வைத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும். அதே போல ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் செய்வது முழு பலனை கொடுக்கும். பெண்கள் தொப்புளை இறுக்கி கட்டும் ஆடையை சற்று தொப்புளை இறுக்கமாக இல்லாமல் தளர்த்தி கொண்டு அல்லது தொப்புளை விட்டு கீழே இறக்கி கட்டி கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். அவசியம் உடலில் சூரிய கதிர்கள் பட வேண்டும். அதாவது சில நேரத்துல மேகமூட்டமா இருக்கோ, மரங்கள் மறைத்தோ, உயரமான கட்டிடங்கள் மறைத்தோ இருந்தால் பலன் கிடையாது, அதையும் சொல்லிட்ட. அதே போல நின்ற நிலையில்தான் வணங்க வேண்டும். சூழ்நிலை இல்லாதவர்கள் அந்த திசையை பார்த்து மேலே சொன்னபடி வணங்கி கொள்ளலாம், நல்லது. பலன் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், அவ்வளவுதான். அதே போல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த நாட்களிலும் பௌர்ணமி, அமாவாசை, அதே போல தமிழ் மாதம் முதல் நாள் வருது இல்லைங்களா, ஒன்னாம் தேதி, அந்த தினங்கள்ல தண்ணீரில் நின்று மேலே சொன்னபடி இந்த சூரிய கதிர்களை பெற்றால் அற்புதமான செல்வ வளத்தையும் புகழ் வளத்தையும் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், அதே மாதிரி பௌர்ணமி, அமாவாசை தண்ணியில நின்று சில, அதனாலதான் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில நின்று இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணுவார்கள். காசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில அந்த கங்கை நீர்ல நின்று தான் பண்ணுவாங்க. அதே போல காலை சூரிய கதிர்களை பிரம்மா சரஸ்வதியாக பாவித்து சூரியனை பார்த்து உள்ளங்கையை காண்பித்து தலைக்கு மேல் வைத்து எடுக்க வேண்டும், சரிங்களா. அதே போல மூன்று தடவை காலை வேலை மட்டுமே செய்ய வேண்டும். அதே போல இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய கிழமைகளிலும் பௌர்ணமி, அமாவாசை தமிழ் மாதம் முதல் நாள் அன்றும் இந்த தண்ணீர்ல நின்று காலையில சூரிய கதிர்களை பிரம்மா சரஸ்வதியாக பாவித்து சூரியனை பார்த்து உள்ளங்கையை காண்பித்து தலைக்கு மேல் மெல்ல மூன்று தடவை வைத்து எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். இதை வந்து மாலையில செய்யக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இதுவை மாலையில செய்யக்கூடாது. இதனால வந்து நிறைய உங்களுக்கு ஞானம் பெருகும், செல்வம் பெருகும். அதே போல மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதே போல எல்லாருக்கும் தெரியும், இந்த தொப்புளுக்கு நேராக யாரு, தொப்புலிருந்து செல்லக்கூடியவர் யார், மகாலட்சுமி, லக்ஷ்மி நாராயணனாக பாவித்து இரண்டு கைகளையும் உங்களுடைய பெண்கள் வந்து தொப்புளுக்கு நேராக வைத்து வணங்கி இரு கைகளை வைத்து எடுக்கவும். மூன்று முறை இதே போல் செய்ய வேண்டும். செல்வத்திற்கான கோரிக்கையை தெளிவாக அன்றாடம் சொல்லி வேண்ட வேண்டும். இந்த மாதிரி செய்து வந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும், செல்வ வளம் பெருகும். அதே போல
உச்சி சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உச்சி வெயில் சொல்லுவோம், 12 மணிலிருந்து 1 மணிக்குள். இது வந்து ருத்ரனுடைய அம்சம், அந்த நேரம். இந்த கதிர்கள் உங்கள் இரு உள்ளங்களில் நேரடியாக படக்கூடாது. எப்பொழுதுமே உச்சி வெயில் தலையை தாக்குவதோ உள்ளங்களில் படுவதோ கூடாது. வேலை சம்பந்தம் காரணமாக வெளியில் செல்பவர்கள் உச்சந்தலையில் படுவதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்தால் நல்லது, உள்ளங்களில் படுவதை தவிர்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் உச்சி, அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சி வெயில்ல போகாத வெளியில அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ருத்ரனுடைய வேலை, எதையும் அழிக்கும் தன்மை உடையது. உங்களிடம் உள்ள சூன்யம், தீய சக்தி இவைகளை அழிக்கவே அந்த நேரம் பயன்படும், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு, சூன்யம் இருக்கு, தீய சக்தி இருக்கு அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு சுபிட்சமான நேரம். அதனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்கு. மீண்டும் இதை நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்றேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றது. எல்லாரும் சாதாரணமா சொல்லிடலாம், காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு. ஆனா இதுக்கு எவ்வளவு சூட்சமமான ஒரு பரிகாரம் பாருங்க. இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்த்த மேஷ ராசி நேயர்களே, சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். தர்ம காரியங்கள்ல மனம் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். திட்டமிட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு நிறைவு பெறும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவது மன அமைதியை கொடுக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரிச்சு செல்லவும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் ஸ்ரீயின் 1 அசுநிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பரணி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அமைதியோடு எதையும் செய்யுங்கள். காசி மௌன விரதம் இருந்துட்டாலே பரவாயில்ல, நல்லா இருக்கும் இன்றைய நாள். நண்பர்கள் வழியில அலைச்சலும் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் பொறுமை தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய பணிகள் தாமதமாக முடிவுக்கு வரும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய ஒரு நாள். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசையின் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்த. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திர சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார மாற்றங்கள் நிறைய இன்னைக்கு உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சகோதரர்கள் வாழ்வில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு முழுமையா ஆதரவாக இருப்பார்கள். மனதளவுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். அதிர்ஷ்டிசை தென்மேற்கு திசை, அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இயங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகம் பெரியது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். மனதில் எண்ணிய வேலையை செய்து முடிப்பீங்க. விளையாட்டு சார்ந்த செயல்ல ஆர்வம் அதிகரிக்கும். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் பரிவு வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும்.
அதிசயசை மேற்கு திசை அசையின் ஐந்தாமின் அசுநிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆயிலும் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதில் எண்ணிய வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளுவீங்க. பங்குதாரர் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் அமைதியான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயசை தெற்கு திசை, அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பழக்க வழக்கங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சொத்து பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் வருகை இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலையில அமையும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசயசை தெற்கு திசை, அதிசயின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டம் நட்சத்திரக்கார தீர்வுகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும். பாக பிரிவினில் இருந்து வந்த இழுவரிகள் எல்லாம் இன்னைக்கு மறைகின்ற ஒரு தருணம். அதே போல மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. இலக்கியம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் பிறக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயசை வடகிசை அசையின் ஆறாவின் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் சில பிரச்சனைகளை தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி உங்க பேச்சில அனுபவம் வெளிப்படும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். வித்தியாசமான உங்களுடைய அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தீர்வு காண்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசயசை வட கிழக்கு திசை, அதிசயின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வித்துறையில் ஆர்வமின்மை ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது மிகவும் நன்மை. கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புகள் அதிகரிக்கும். வேலை ஆட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக அமையும். அதிசயசை மேற்கு திசை, அதிசயன் ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஆர்வம் இல்லாமல் ஒரு தன்மை இருக்கும். ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கார். அதுவும் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் வந்துருவார். அதனால் எதை செய்தாலும் இன்றைய நாள் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பழைய சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்பு இல்லாமல், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற எண்ணங்கள் மனசில் வரும்போது எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்காது. அதனால தேவையற்ற சிந்தனைகளை ஓரம் ஒதுக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மாற்றமான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு ஏற்படும். அதே போல ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை வைங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும். அதாவது செலவுகள்னா தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றியும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய செய் தெற்கு திசை, அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, லாபங்கள் நிறைந்த நாள், எதையும் ஜெயிக்கும் தன்மை இன்னைக்கு இருக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். அதே போல வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும். ஊழியர்களின் ஒத்துழைப்பால் இழுவரியாய் இருந்து வந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிருவீங்க. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல மகிழ்ச்சியான செய்திகள், வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிச்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வேலை செய்பவர்கள், அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்தாலும் இல்லை நீங்கள் மேலதிகாரிகளா இருந்தாலும் அடுத்தவர்கள் வேலை செய்பவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள்லாம் சாதகமாக அமையும். வீடு மற்றும் மனை ஆகியவற்றால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி நிறுவனத்துல நிர்வாக திறமை, உங்களுடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மன தெளிவோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் உதவிகரம் சாதகமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.